والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وأن استغفروا ربكم ثم توبوا إليه يمتعكم متاعا حسنا إلى أجل مسمى. قال النبي صلى الله عليه وسلم: من لزم الاستغفار جعل الله لكل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வதஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆல நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. ரஜப் மாதத்திலே நல்லமல் என்ற விதையை விதைத்து அதை துளிர்க்க செய்யக்கூடிய பருவமான பருவகாலத்திலே நாம் காலத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அன்னலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதம் வந்துவிட்டால் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். காரணம், வினவப்பட்ட பொழுது இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன, அப்படி எடுத்து காட்டப்படும் பொழுது நான் நோம்பாளியாக இருக்க விரும்புகின்றேன் என்று சொல்வார்கள். ஆக நாம் ஒரு புனிதமான மாதத்தின் ஒரு பருவ காலத்திலே நாம் இருக்கின்றோம். வரக்கூடிய ஜும்மாவிற்கு முன்பே நிஸ்பு ஷாபான் என்ற புனிதமான இரவை நாம் அடைய இருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு பல சந்தர்ப்பங்களை நல்குகின்றான். அந்த சந்தர்ப்பத்தின் மூலமாக மனிதன் பாவ மன்னிப்பு பெற்று அவன் பரிசுத்தமாக ஆக வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய நோக்கம். அந்த புனித நிஸ்பு ஷாபானிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா முதல் வானத்தின் பக்கம் அவனுடைய ரஹ்மத்து நெருக்கமாகி அடியார்களுடன் அவன் நெருக்கமாகின்றான். ரஜப் மாதத்தின் இறுதியிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் சன்னதியத்திற்கு உயர்ந்தார்கள். ஆனால் நிஸ்பு ஷாபானிலே அல்லாஹ் அடியார்களின் பக்கம் நெருங்குகின்றான். கேட்டு அவன் வினவுகின்றான், அல்லாஹ் மன் முஸ்தகஃபிரின், பிழை பொறுக்க தேடுபவர்கள் உண்டா? ஒரு மூன்று கேள்விகளை விடுக்கின்றான். நாம் முதல் கேள்வியை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். மற்றவைகளை இன்ஷா அல்லாஹ் நிஸ்பு ஷாபானிலே நாம் அதனுடைய விரிவாக்கத்தை பார்க்கலாம். ஆக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த புனிதமான இரவில் அடியார்களை பார்த்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி, பிழை பொறுக்க தேடுபவர்கள் என்றார், நான் மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் என்றால், மனிதன் அமல்களின் மூலமாக அவன் மன்னிக்கப் பெறுவதுதான் லட்சியமாக இருக்கின்றது. அமல்களிலே மிகப்பெரிய சிறந்த அமலான ஹஜ்ஜினுடைய அமலை எடுத்துக்கொண்டால், அன்று பிறந்த பாலகனைப் போல் அவன் பரிசுத்தமாகின்றான் என்றால் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. சைத்தான் தலையில் மண்ணை அள்ளி போட்டு அரற்றி ஓரக்கூடிய நாள் அரஃபாவுடைய நாள். காரணம், இத்தனை நாளும் உலகத்தின் மோகத்திலும் உலகத்தின் மயக்கத்திலும் உலக காரணங்களை அவன் முன் நிறுத்தி அவனை பாவங்கள் செய்த வைத்து பாவியாக்கி வைத்திருந்தேன், அத்தனைகளும் விரயமாகிவிட்டு இன்று அவன் பரிசுத்தமாகிவிட்டானே என்றுதான் ஷைத்தான் அரற்றுகின்றான் என்றால், மனிதன் மன்னிக்கப்படுவது அல்லாஹ்விற்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது, ஷைத்தானுக்கு அது வெறுப்பூட்டுகின்றது என்றால், மனிதன் முதல் லட்சியம்
லைலத்துல் கத்ருடைய இரவை அறைந்து விட்டால் அந்த கத்ருடைய இரவிலே எதை கேட்டாலும் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அந்த இரவிலே எதை ஓத வேண்டும் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்ட பொழுது, மற்ற நேரத்திலெல்லாம் எதை கேட்க வேண்டும் என்று கேட்டால் ஆஃபியத்தை கேட்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஆனால் லைலத்துல் கத்ருடைய இரவிலே கேட்டவுடன் கிடைக்கப்படுவது, அப்படிப்பட்ட இரவிலே சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தது என்ன? அல்லாஹும்ம இன்னக அஃவுன் துஹிப்புல் அஃவ, நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னை மன்னித்து விடு என்றால், மன்னிப்பை பெற்றாலே மற்ற அனைத்தும் அதன் பின்னணியிலே வந்துவிடும் என்பதுதான் முதலில் ஓதப்பட்ட வசனத்தினுடைய விரிவாக்கம். உடைய ரப்பிடத்திலே அவர்கள் மன்னிப்பு கோரட்டும், அவர்கள் தௌபா செய்து கொள்ளட்டும், அப்படி தௌபா செய்து மன்னிப்பு கேட்கப்பட்டால் இமத்தியக்கும் மதா அன் ஹசனன் இலா அஜலி முசம்மா, இந்த உலக வாழ்க்கையிலே அவர்களுக்கு சுகந்தமான வாழ்வாதாரத்தை நாம் அவர்களுக்கு செழிப்பாக்குவோம் என்று சூரத்துல் ஹூதிலே அல்லாஹு ஜல்லஷானோ தாலா சொல்கின்றான். இன்னும் ஹூதிலே பெரிதொரு வசனத்திலே சொல்லுவான், அவர்கள் பழி பொறுக்க தேடுவார்கள் என்றால் எஜிதுக்கும் குவ்வத்தன், அவருடைய ஆற்றல் சக்தியை அதிகரிப்போம் என்று அல்லாஹ் கூறுகின்றார். மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், உமா கான் அல்லாஹு லியுஅதிபஹும் வஅந்த ஃபீஹிம் வஹும் யஸ்தக்ஃபிரூன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் இருக்கும் பொழுது அந்த மக்களை வேதனைப்படுத்த மாட்டான், மற்றும் அவர்கள் விளைவொருக்க தேடிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் அல்லாஹ் அவர்களை சோதிக்க மாட்டான், வேதனைப்படுத்த மாட்டான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய இஸ்திக்ஃபார் இன்னும் இருக்கின்றது. இஸ்திக்ஃபாரை அல்லாஹ்விடத்திலே பழைய பொறுக்க தேடும் பொழுது நடக்க இருக்கக்கூடிய தொடர்களையும் பேரிடர்களை விட்டும் ஆபத்துகள் பலாய் முசீபத்துகளை விட்டும் அல்லாஹு தாலா நீக்குகின்றான். எனவே மனிதன் பிழைவொருக்க தேடுதல் என்பது போதப்பட்ட ஹதீஸினுடைய விளக்கம், மன் லசிம் அல் இஸ்திஃபார், யார் இஸ்திஃபாரை அவசியமாக்கிக் கொண்டார்களோ, ஜஅலல்லாஹு லிகுல்லி லீக்கின் மஹ்ரஜா, ஒவ்வொரு நெருக்கடியில் இருந்தும் அவர்களுக்கு ஒரு விடியலை தருகின்றான், ஒமின்குல்லி ஹம்மின் ஃபரஜா, ஒவ்வொரு கவலையில் இருந்தும் மகிழ்ச்சியை தருகின்றான், ஓ ரசகஹுமின் ஹைதுல்லா யத்தசிப், அரியாபுரத்திலிருந்து அல்லாஹ் ரிசுக்கை அளிக்கின்றான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹைருல் பஷரி பஅதல் அம்பியா, நபிமார்களுக்கு அடுத்து சிறந்த விசேஷமான மனிதர் என்று போற்றப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாரிடம் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு துஆவை நீங்கள் கற்றுத்தாருங்கள், அந்த துஆவை நான் தொழுகையிலேயே ஆக்கிக் கொள்ளுவேன் என்று கேட்கின்றார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்திக்குல் அக்பர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த துஆ என்ன தெரியுமா? اللهم اني ظلمت نفسي ظلما كثيرا كبيرا لا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفرة من عندك وارحمني انك انت الغفور الرحيم. ربே, என்னுடைய ஆன்மாவிற்கு நான் அநீதம் செய்து பாவம் செய்து விட்டேன், மன்னிக்க கூடிய ரப்பு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, உன் புறத்திலிருந்த மன்னிப்பை எனக்கு வழங்குவாயாக, உன் புறத்திலிருந்து எனக்கு ரஹ்மத் செய்வாயாக என்ற துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்திக்குல் அக்பர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், சித்திக்குல் அக்பர் செய்த பாவம் என்ன? அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மஹ்ஷரிலே நன்மை பட்டோலையில் யாருடைய பட்டோலையில் இஸ்திக்ஃபார் அதிகம் இருக்கின்றதோ அவர்களுக்கு சுபச்சோபனம் உண்டாவதாக என்றார். அந்த சுபச்சோபனத்துக்கு சொந்தக்காரராக அபூபக்கர் சித்திக் ஆக வேண்டும் என்பதற்காக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்ஃபாரை கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், இஸ்திக்ஃபார் அல்லாஹ்விற்கு விருப்பமானது ஒன்று. ஒரு அடியான் தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முழு வெளிப்பாடாக இந்த பிழை ஒருக்க தேடுதல் இருக்கின்றது. குர்ஆனிலே நபிமார்களுடைய துஆவை அனைத்தையும் எடுத்து பாருங்கள், அல்லாஹ்விடத்திலே அவர்கள் மன்னிப்பு கேட்டிருப்பார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் நாள் ஒன்றுக்கு 70 முறை இஸ்திக்ஃபார் செய்கின்றேன் என்று ஒரு ஹதீஸிலும், பெரிதொரு ஹதீஸிலே நான் 100 முறை அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேடுகின்றேன் என்று சொல்வார்.
ஆக பிழை பொறுக்க தேடுதல் என்பது அல்லாஹ்விற்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹ்வை மறந்த தருணங்கள் போராவே மனிதன் பாவம் செய்கின்றான். இறந்து பிறந்த குழந்தைக்கு ஜனாசா தொழுகை இல்லை. பிறந்த பின்பு அது சப்தித்த பின்பு இறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு ஜனாசா தொழுகை. ஜனாசா தொழுகை எதற்கு? மையத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குத்தான். இப்ப இந்த குழந்தை என்ன பாவம் செய்தது? அல்லாஹ்வை மறந்த நிமிடம் சிலவை கழிந்திருக்கின்றன அந்த குழந்தைக்கு. ஆக அல்லாஹ்வை மறந்த தருணங்கள் அனைத்தும் பாவங்கள் தான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் பழிக்கப்பட்டவை அல்லாஹ்வின் திக்ரை தவிர, அல்லாஹ்வின் நினைவை தவிர, அல்லது அதை சார்ந்ததை தவிர என்று எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் என்றால், அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பமான அந்த மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். ஒரு மனிதன் தவறு செய்கின்றான். தவறு செய்யும் பொழுது அந்த தவறை பதிவு செய்யவா என்று மலக்குகள் பதிவு செய்ய முனைக்கும் பொழுது அல்லாஹு ஜல்லஷானோ தலா சற்று தாமதிக்க செய்கின்றான். மீண்டும் தவறு செய்கின்றான், அப்பொழுதும் அல்லாஹ் தாமதப்படுத்துகின்றான். இப்படி ஐந்து தவறுகள் மனிதன் செய்த பின்பு ஆறாவதாக ஒரு நன்மை செய்து விடுகின்றான் அல்லது பழைய பொறுக்க தேடி விடுகின்றான். அப்பொழுது அல்லாஹு ஜல்லஷானோ தாலா அந்த ஒன்றுக்கு 10 நன்மையை எழுதிவிட்டு அந்த 5 பாவத்தை அழித்து விடு என்று சொல்வான். இப்படி அல்லாஹு ஜல்லஷானோ தாலா மனிதனின் மீது பெருந்தன்மையுடனும் தயாள குணத்துடனும் மனிதனை தண்டிப்பதை விட அவன் மன்னிப்பதையே விரும்புகின்றான், மன்னிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றான், மன்னிப்பு கேட்பதை அவன் விரும்புகின்றான். இப்படி அவன் பிழை பொறுக்க தேடாமல் இருக்கும் பொழுது அவனுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய இதயத்திலே ஒரு கரை ஏற்பட்டு விடுகின்றது. மீண்டும் மீண்டும் பாவம் செய்ய அந்த கரை பெரிதாகி துருவாகி அதனுடைய பிரதிபலனாக இபாதத்தில் இன்பம் இல்லாமல் ஆகிவிடும். இபாதத்தில் இன்பம் இல்லாமல் ஒரு சாமானியமான ஒரு செயல் போல அந்த இபாதத்துகள் ஆகிவிடுவதற்கு காரணம் அந்த இதயத்தில் உள்ள கரைதான். அந்த கரையை உடனே போக்கிவிட்டால் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கின்றான். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா சூரத்து நிசாவிலே சொல்வான், யாருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் யாருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் அல்லாஹு ஜல்லஷானோ தாலா தன் திருமறையிலே சொல்கின்றான். யார் தவறு செய்துவிட்டு உடனடியாக அதுக்கு பழி பொறுக்க தேடிவிட்டால் அல்லாஹு தஆலா அதை மன்னித்து விடுகின்றான். மீண்டும் தவறு செய்கின்றான், மீண்டும் பழி பொறுக்க தேடுகின்றான், மீண்டும் மன்னிக்கின்றான். மீண்டும் தவறு செய்கின்றான், மீண்டும் பழி பொறுக்க தேடுகின்றான், மீண்டும் மன்னிக்கின்றான். மனிதன் பாவம் செய்ததில் அவன் அழுத்து விடுவான், அல்லாஹ் மன்னிப்பதில் அழுத்து விடுவதில்லை. எதுவரைக்கும் என்றால் சைத்தான் சொல்வான், தன்னை வெளியாக்குவதற்கு காரணமாக இந்த மனித படப்பையில் முஸ்தகி நல் வழிகளை போற அடைச்சுக்கிட்டு நான் அவர்களை கெடுத்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹு ஜல்லஷானோ தாலா, நான் அவர்கள் பிழை பொறுக்க தேடும் போதெல்லாம் மன்னிச்சுக்கிட்டே இருப்பேன். மரணத்தினுடைய கர்கராவிற்கு முன்பு வரை அவனுடைய கண்ட காட்சிகளை அவன் சொல்ல முடியாது. அதுதான் அந்த கர்கரா. அவனுக்கு சில காட்சிகள் தோன்றும், மலக்குமார்கள் காட்சி அளிப்பார்கள், அவன் பிறரிடம் சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் அவன் பழைய பொறுக்க தேடினால் மன்னிக்கப்பட மாட்டாது. அதற்கு முன்பு அவன் மன்னிப்பு கேட்டால் அவனை மன்னிப்பேன் என்று அல்லாஹு ஜல்லஷானோ தாலா தன் திருமறையிலே கூறுகின்றான் என்றால், அதுவரைக்கும் மனிதனுக்கு அல்லாஹ் வாய்ப்பளிக்கின்றான். எனவே அல்லாஹ் மன்னிப்பதற்கு அவன் தயாராக இருக்கின்றான், மன்னிப்பு கேட்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே ஒரு கூட்டம் வந்து, மழை இல்லாமல் வறட்சியாக இருக்கின்றது, எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது, நீங்கள் அனைவரும் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்றார்கள். பிரிதொரு சமயத்திலே இன்னொரு கூட்டம் வந்தது, இன்னொருவர் வந்தார், எங்களுக்கு பிள்ளை இல்லை, துவா செய்யுங்கள், சந்ததி இல்லாமல் இருக்கின்றோம், பிழை பொறுக்க தேடுங்கள் என்றார்கள். பெரிதொரு கூட்டம் வந்தது, பொருளாதார சிக்கலில் இருக்கின்றோம் என்றார்கள், பழைய பொறுக்க தேடுங்கள் என்றார்கள்.
விவசாயங்கள் தோட்டம் துறவுகள் எல்லாம் நஷ்டங்களில் இருக்கின்றன, துவா செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது பிழை பொறுக்க தேடுங்கள் என்றார். பல்வேறு சமயங்களில் பல்வேறு கூட்டங்கள் பல்வேறு பிரச்சனையை சொன்ன பொழுதும் அவர்கள் ஒரே பதிலை கூற கேட்ட மாணவர்கள் இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலி அவரிடத்திலே கேட்டார்கள், இமாம் அவர்களே, பல்வேறு கூட்டம் பல்வேறு பிரச்சனை சொல்லும் பொழுது நீங்கள் ஒரே பதிலை சொல்கின்றீர்களே என்று சொன்ன பொழுது சூரத்து நூஹர்களுடைய ஒரு வசனத்தை ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் ஓதி காட்டினார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேடட்டும், அப்படி தேடினால் இருசிறி சமா அலைக்கும் எதிராரா தடைப்பட்ட மழையை நான் அருளுவேன். ஓ இம்திது கும்பி அம்வாலின் பொருளாதாரத்தை கொண்டு உதவி செய்வேன். ஓ பனீன் ஆண் மக்களை கொண்டு நான் உதவி செய்வேன். ஜன்னாத்தின் தோட்டம் துறவுகளை நான் அவர்களுக்கு செழிப்பாக்குவேன். அன்ஹாரா ஆறுகளை ஒளித்தோடச் செய்வேன். ஒரே இஸ்திகுஃபாருக்கு இத்தனையும் சொன்னது ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலி அல்ல, அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கின்றான். ஒரு இஸ்திகுஃபாருக்கு இத்தனை பிரதிபலன்களை வழங்குவதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இஸ்திகுஃபாரை அவசியமாக்கி கொண்டார்களோ ஒவ்வொரு நெருக்கடியில் இருந்தும் ஒரு விடியல் கிடைக்கும், அவர்கள் கொண்ட கவலையில் இருந்தும் அவருக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், அரியாப்புறத்திலிருந்து அவர்களுக்கு ரிசுக்கு கிடைக்கும். ஆக அல்லாஹ் உன்னுடைய மன்னிக்கக்கூடிய தன்மை விசாலமானது. மஹ்ஷரிலே நரகத்திலிருந்து இருவரை அழைத்துக் கொண்டு வரப்படும். எதனால் நீங்கள் நரகத்துக்கு சென்றீர்கள் என்று விசாரித்து விட்டு சரி மீண்டும் நரகத்துக்கு செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது ஒருவர் ஓடோடி சென்று நரகத்திற்கு ஓடுவார், இன்னொருவர் தாமதித்து நிற்பார். ஓடோடி சென்றவரையும் அழைத்து நிற்பவரிடம் அல்லாஹ் விசாரிப்பான், நரகத்திற்கு அல்லவா போக சொன்னேன், இவ்வளவு வேகமாக செல்கின்றாயே என்று சொன்ன பொழுது அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ், இந்த உலகத்திலே உன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படவில்லை, எனவே இப்பொழுது கட்டுப்பட்டால் உன்னுடைய ரஹமத்தை அது இழுத்து கொண்டு வரும், எனவே உனது கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நான் ஓடோடி சென்றேன் என்று சொல்லுவான். இன்னொருவன் நரகத்திற்கு செல் என்று சொன்னவுடன் போகாமல் தாமதித்து நிற்கின்றாயே என்று சொன்ன பொழுது, யா அல்லாஹ், மன்னிக்கக்கூடிய ரப்பு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் ஓதியிருக்கின்றேன், உன்னுடைய ரஹமத்து விசாலமானது என்று நான் தெரிந்திருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது நரகத்தில் உள்ள அந்த இருவரையும் அல்லாஹ் மன்னித்து சொர்க்கத்துக்கு செல்வான் என்றால், அல்லாஹ் மனிதனை எப்படியாவது பாவத்திலிருந்து மீட்சி பெறுவதற்கு ஒரு காரணத்தங்களை அல்லாஹ் எதிர்பார்த்திருக்கின்றான். மனிதனை தண்டிப்பது அவனுடைய ஆசை அல்ல, மனிதனை மன்னித்து அவனை சொர்க்கத்திற்கு செல்வதுதான். விசாரணையிலே பிந்தி பிந்தி செல்லுவான், ஏன் இவ்வளவு பிந்தி செல்கின்றாய் என்று சொன்ன பொழுது, யா அல்லாஹ், என்னிடத்திலே நன்மை பட்டோலை ஒன்றுமே இல்லை என்று சொன்ன பொழுது, பயப்படாதே, நீ அன்று தூங்கி கொண்டிருக்கும் பொழுது புரண்டு படுக்கும் பொழுது அல்லாஹ் என்று நீ சொன்னாய், அதை கொண்டு நீ சொர்க்கம் செல் என்று சொல்வான். அவ்வளவு தயாளமானவன் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா. அல்லாவின் தயாளம் மிக விசாலமானது. மனிதன் பிழை ஒறுக்க தேடும் பொழுது அல்லாஹ் மிக மகிழ்ச்சி அடைகின்றான். ஒரு காட்டரவி எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திற்கு வந்து அல்லாஹ்விடத்திலே அவர் முறையிடுகின்றார், யா அல்லாஹ், நான் பாவியானவன், என்னை மன்னித்தால் உன்னுடைய ஹபீபு மகிழ்ச்சி அடைவார்கள், என்னை நீ மன்னிக்காவிட்டால் சைத்தான் சந்தோஷப்படுவான் என்று சொல்லிட்டு போயிட்டார். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு சஹாபியின் கனவிலே அந்த காட்டரவி மன்னிக்கப்பட்டார் என்று சொன்னார். சைத்தானுடைய மன்னிப்பை அல்லாஹ், சைத்தானுடைய மகிழ்ச்சியை அல்லாஹ் விரும்புவானா? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகிழ்ச்சியை அல்லாஹ் விரும்புவானா? எனவே மனிதன் மன்னிப்பு கேட்க வேண்டும், அதை மன்னிக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் தயாராக இருக்கின்றான். எனவே மன்னிப்பை இஸ்திக்ஃபாரை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது அது நமக்கு அரியாப்புறத்திலிருந்து ரிசுக்கையும் நம்முடைய கவலையையும் நீக்கக்கூடிய ஒரு பொது சாவியாக பொது திறவுகோலாக இஸ்திக்ஃபார் இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். காட்ட அரபி ஒருவர் பாலைவனத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். ஒட்டகத்திலே வணிக சாமான்களுடன் புறப்படுகின்றார். ஒரு இடத்திலே அவர் ஓய்வு கொள்கின்றார். விழித்து பார்க்கும் பொழுது
ஒட்டகத்தையும் காணவில்லை, ஒட்டகத்தினுடைய வியாபார சரக்கையும் காணவில்லை. கண்ணு கட்டிய தூரம் பாலைவனல் சொல்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனி எங்கு வழி? உண்ண உணவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. எனவே கவலை தோய்ந்த முகத்தோடு அவர் மீண்டும் அதே இடத்திலே உட்கார்ந்து சிறிது தூங்கி விடுகின்றார். விழித்து பார்க்கின்றார், அதே ஒட்டகம் அதே வியாபார சரக்கோடு நிற்கின்றது. எனவே அவர் மகிழ்ச்சி அடைந்து அல்லாஹ் இடத்திலே அவர் பேசுகின்றார், நீதான், நான் தான் உனது ரப்பு, நீதான் எனது அடிமை என்று மகிழ்ச்சியிலே மாற்றி கூறிவிடுகின்றார். அல்லாஹ் நீதான் எனது ரப்பு என்று சொல்ல வேண்டும். மகிழ்ச்சியிலே அவர் நீதான் எனது அடிமை, நான் தான் உனது ரப்பு என்று மகிழ்ச்சியிலே கூறுகிறோம். அந்த அடியானுக்கு எப்படி மகிழ்ச்சி ஏற்படுகின்றதோ அந்த அதைவிடவும் அடியான் மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறி காட்டுகின்றார்கள். வா துனூபா, எனது பாவமே என்று ஒரு முதியவர் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் பாவம் செய்துவிட்டேன் என்று கவலை தோந்த முகத்துடன் பெருமானாரிடம் வந்த பொழுது, வானத்தை விடவும் உனது பாவம் பெரியதா? ஆம் என்றார். பூமியை விடவும் பெரியதா? ஆம் என்றார். அல்லாஹ்வுடைய அருஷை விடவும் பெரியதா? ஆம் என்றார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விடவும் உனது பாவம் பெரியதா என்றவுடன் அந்த மனிதர் இல்லை என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சொல்வதை திருப்பி சொல் என்றார்கள். அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக்கு அவுசவு மின் துனூபி, யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை விட உன்னுடைய மன்னிக்கும் தன்மை விசாலமானது. ரஹ்மத்துக்கு அர்ஜா இந்தி மின் அமலி, என் அமல்களை விட உன்னுடைய ரஹ்மத்தை நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று சொல் என்றார்கள். உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால், அல்லாஹ் மன்னிப்பு கேட்பதை விரும்புகின்றான், மன்னிப்பதற்கு அவன் தயாராக இருக்கின்றான் என்பதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார்கள் என்றால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையிலே நல்லடியார்களின் பட்டியலை அல்லாஹ் சொல்லும் பொழுது அவருடைய லட்சணங்களை நமக்கு சூரத்துல் ஆல இம்ரானிலே அல்லாஹ் சொல்வான், நல்லோர்களை பற்றி நான் உனக்கு அறிவிக்கட்டுமா என்று தொடங்குகின்றது அந்த வசனம். அந்த வசனத்திலே அந்த அடையாளங்களில் ஒன்று, சஹர் நேரத்திலே அவர்கள் அல்லாஹிடத்திலே பிழை பொறுக்க தேடுவார்கள். எனவே சஹர் நேரத்திலே இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் நமக்கு சொல்வார்கள், தஹஜ்ஜ தொழுகிறீர்களோ தொழலியோ, தூங்கும் போது முழிப்பு ஓடும்போது ஒரு அஸ்தகஃபிர்லா சொல்லிட்டா இந்த பட்டியலிலே நீங்களும் இடம் பெற்றுவோம். சஹர் நேரமாயிருக்கும், அந்த சஹர் நேரத்திலே அல்லாஹ் என்ன மன்னித்து விடு, அஸ்தகஃபிர்லா அஸ்தகஃபிர்லா என்று நீங்கள் பிழை பொறுக்க தேடிவிட்டால். ஏனென்றால் இந்த ஆயத்திலே தஹஜ்ஜ தொழுகிறத பத்தி வரல. ஒபில் அசஹாரிகும் எஸ்தகஃபிரூன், சஹர் நேரத்திலே பிழை பொறுக்க தேடுவார்கள். எனவே 4 மணிக்கு 3 மணிக்கு முழிப்பு வரும் பொழுது அல்லாஹ் இடத்திலே நீங்கள் பிழை பொறுக்க தேடினால் அந்த நல்லோர்களின் பட்டியலில் நீங்களும் இடம் பெறுவீர்கள் என்பதை நமக்கு சொல்லிக் காட்டுவார்கள். எனவே பிழை பொறுக்க தேடுவது இறை நெருக்கத்தை உண்டாக்கும், உள்ள பரிசுத்தத்தை உண்டாக்கும், உலகத்தினுடைய கவலை சிரமங்களை நீக்கும், ரிசுக்கு அறியாப்புடத்தில் ஏற்படும் என்பதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். சையீதுல் இஸ்திக்ஃபார் என்று என்பது உண்டு, தெரிந்தவர்கள் அந்த புக்கிலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். யார் அதை ஒரு தடவை காலையில் ஓதினால் அன்று பகலில் மரணம் அடைந்தால் அவருக்கு சோனந்தான், மாலையில் ஒரு தடவை ஓதினால் இரவில் மரணம் அடைந்தால் அவருக்கு சோனந்தான். அல்லாஹும்மா அந்த ரப்பி லா இலாஹா இல்லா அந்த ஹலக் தனியா என்று தொடங்கக்கூடிய அந்த பிரார்த்தனை உடைய மன்சிலுடைய மன்சில் கிதாபில் கூட அந்த இஸ்திகஃபார் இருக்கும். பிழையவருக்கு செய்யதில் இஸ்திகஃபார், தலைமையான இஸ்திகஃபார் என்று அதற்கு பேர். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளொன்றுக்கு 100 தடவை 70 தடவை பிழையவருக்கு தேடி இருக்கின்றார்கள். பிழைவருக்க தேடுவது அல்லாவிற்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது, அவன் மன்னிக்க காத்திருக்கின்றான். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தஹஜ்ஜத்தை வளமையாக தொழக்கூடியவர்கள். அன்று ஒரு நாள் அவர்கள் அசந்து தூங்குகின்றார்கள். ஒரு மனிதர் அவரை எழுப்பி தஹஜ்ஜத்துக்கு நேரம் ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லி மஸ்ஜித் நபவிக்கு அழைச்சிட்டு போறாங்க. மஸ்ஜித் நபி வந்ததும் அந்த மனிதர் மஸ்ஜிதிற்குள் நுழையாமல் அவர் வேறு செல்கின்றார். மாவியார் ரலியல்லாஹு தஆலா நீங்க தஹஜ்ஜத்துல வரலையா என்று சொல்லும் பொழுது நான் ஷைத்தான் என்றார்.
മുആവിയ റളിയല്ലാഹു തആല അൻഹു ആശ്ചര്യമായിരുന്നത്. സൈത്താൻ തഹജ്ജത്തുക്ക് എളുപ്പി വിടുവതാ, நன்மையான காரியத்தை நீ ஏவ மாட்டாயே என்று சொன்ன பொழுது சைத்தான் கூறினான், நீங்க வளமையா தஹஜ்ஜத் தொழுகிறீங்க, அன்றொரு நாள் தஹஜ்ஜத்தை நீங்கள் தவற விட்டதற்காக அன்று முழுவதும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டீர்கள். அந்த மன்னிப்பு கேட்ட அந்த இஸ்திக்ஃபாரின் காரணமாக தஹஜ்ஜத் தொழுவதை விடவும் அதிகமான நன்மை உங்களுக்கு எழுதப்பட்டு விட்டது. அப்படி அதிகமான நன்மை எழுதப்படாமல் இருப்பதற்காக உங்கள் தஹஜ்ஜத்திற்காக நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று நான் தஹஜ்ஜத்திற்கு எழுப்பிவிட்டேன் என்ற வரலாற்று துணுக்கை நாம் பார்க்கின்றோம். இப்படி ஷைத்தான் ஆகிறவனுக்கு பிடிக்காத ஒன்று மனிதன் விளைவொருக்க தேடுவதும் அவன் மன்னிக்கப்படுவதும் ஷைத்தானுக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இஸ்திக்ஃபார் தௌபா என்பது இருக்கின்றது. அல்லாஹ் பல்வு இன் அல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்றான். சுவனத்திற்கு எட்டு வாசல்கள் உண்டு. அந்த எட்டு வாசல்களையும் பெருமானா சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த எட்டு வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்படுபவர் யார் என்று ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு தாலான்னு கேட்ட பொழுது, எட்டு வாசல்கள் வழியாகவும் நீங்கள் அழைக்கப்படுவதை நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு அவர்களுக்கு பெருமானார் சோபனம் சொன்னார்கள். ஆனால் இமாம்கள் நமக்கு தரக்கூடிய விளக்கம், ஒரு செய்து விட்டு இரண்டாம் கலிமா சொல்லி அல்லாஹும் மஜ்அல்னி மினத் தவ்வாபீன், தௌபா செய்யக்கூடியவர்களிலிருந்தும் என்னை ஆக்குவாயாக என்று அந்த ஒதுவுடைய துவா ஆரம்பிக்கிறது அல்லவா. இந்த ஒது துவாவை யார் நிரந்தரமாக ஓதி வருகின்றார்களோ சுவனத்தின் எட்டு வாசல்கள் வழியாகவும் அவர்கள் நுழைவார்கள் என்று ஹதீஸின் விளக்க உரையிலே நாம் பார்க்கின்றோம். ஆக பெரும் பெரும் அமல்கள் அல்ல. ஆக தௌபா இஸ்திக்ஃபார் என்பது நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தக்கூடியது. யுஹிப்பு தவ்வாபீன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எப்படி அல்லாஹ் யுஹிப்பு முத்தகீன், முத்தகீன்களை அல்லாஹ் பிரியப்படுகின்றான் என்று அல்லாஹ் கூறுகின்றானோ அதே வார்த்தையை யுஹிப்பு தவ்வாபீன், குல்லு பனி ஆதம ஹத்தாவும், மனிதர் பனி ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்கிறவர்கள், வஹைருல் ஹத்தாயின அத்தவ்வாபீன், அப்படி தவறு செய்தவர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் அதிலிருந்து பாவ மீட்சி பெறுபவர்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக இந்த புனிதமான இந்த மாதத்திலே இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்தி அந்த புனித இரவை முழுமையாக அடைவதற்கு முன்பே நாம் தௌபாவை பெற்றும் இஸ்திக்ஃபாரின் மூலமாக நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நற்தீர்வை நாம் அடைவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.